ஜெயிலர் படமாக ரிலீஸ் ஆன 12th டே, அதாவது இன்னையோட உலக வசூலில் 500 கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்கு. இந்த வீடியோவில் அதிவேகமாக 500 கோடியை வசூல் பண்ண டாப் 10 பிளேஸஸில் இருக்க படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்க மூவி ராஜமௌலி டைரக்ஷனில் 2015 ரிலீஸ் ஆன பாகுபலி. இந்த படம் கிட்டத்தட்ட 23 நாட்களில் 500 கோடி வசூலை ரீச் பண்ணியிருக்கு. சவுத் இந்தியன் சினிமாலேயே முதல் 500 கோடி வசூலை தொட்ட படமே இந்த பாகுபலி தான். இந்த லிஸ்ட்டில் 9th பிளேஸில் 2 படங்கள் இருக்கு. ஒன்று ரன்பீர் கபூர் ஆக்டிங்கில் 2018 ரிலீஸ் ஆன சஞ்சு. ரெண்டாவது 2017 சல்மான்கான் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன டைகர் ஜிண்டாஹாய். ரெண்டு படங்களும் 15 நாட்களில் 500 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை ரீச் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 8th பிளேஸில் 2 படங்கள் இருக்கு. ஒன்று 2014 அமீர்கான் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன பி கே. ரெண்டாவது 2015 சல்மான்கான் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன பஜ்ரங்கி பைஜான். இந்த ரெண்டு படங்களும் 14 நாட்களில் 500 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை ரீச் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 7th பிளேஸில் 2013 அமீர்கான் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன தூம் 3. இந்த படமே ரிலீஸ் ஆன 13 டேஸில் 500 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை ரீச் பண்ணியிருக்கு. நம்ம இந்தியன் சினிமாலேயே முதல் 500 கோடி வசூல் தொட்ட மூவி இந்த தூம் 3 தான். இந்த லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்க மூவி நம்ம சூப்பர் ஸ்டார் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன ஜெயிலர். 2016 ரிலீஸ் ஆன சுல்தான். இந்த ரெண்டு படங்களும் இருக்கு. இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆன 12 டேஸில் 500 கோடிக்கும் அதிகமான வசூலை ரீச் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்க மூவி 2016 அமீர்கான் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன தங்கல். இந்த படமே ரிலீஸ் ஆன 11 டேஸில் 500 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை உலக அளவில் தொட்டிருக்கு. இந்தியன் சினிமாலேயே ஆல் டைம் ஹையஸ்ட் வேர்ல்டுவைட் கிராசராக இப்போ தங்கல் படம் தான் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறது ஷங்கர் டைரக்ஷனில் ரஜினி ஆக்டிங்கில் 2018 ரிலீஸ் ஆன 2.0. இந்த படம் 8 டேஸில் 500 கோடிக்கும் அதிகமான வசூலில் தொட்டிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்க மூவி ஷாருக்கான் ஆக்டிங்கில் 2023 ரிலீஸ் ஆன பதான். இந்த படமே ரிலீஸ் ஆன 5 டேஸ்லேயே 500 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை ரீச் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்க மூவி 2 படங்கள் இருக்குங்க. ஒன்று ராஜமௌலி டைரக்ஷனில் 2022 ரிலீஸ் ஆன RRR. ரெண்டாவது மூவி பிரசாந்தி டைரக்ஷனில் அதே 2022 ரிலீஸ் ஆன KGF 2. இந்த ரெண்டு படங்களுமே ரிலீஸ் ஆன 4 டேஸ்லேயே 500 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை ரீச் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 1st பிளேஸில் இருக்கிறது ராஜமௌலி டைரக்ஷனில் பிரபாஸ் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன 2017 ரிலீஸ் ஆன பாகுபலி 2. இந்த படம் 3 டேஸ்லேயே 500 கோடிக்கும் அதிகமான வசூலை தாண்டியிருக்கு. டே வைஸ் இந்த படத்தோட கலெக்ஷன் பார்த்தோம்னா டே 1 வேர்ல்டுவைட் கிராஸ் 215 கோடி, டே 2 வேர்ல்டுவைட் கிராஸ் 143 கோடி, டே 3 வேர்ல்டுவைட் கிராஸ் 151 கோடி. இந்த படங்களையும் தாண்டி தீபிகா படுகோனோட பத்மாவத் கிட்டத்தட்ட 25 நாட்களில் 500 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை ரீச் பண்ணிச்சு. ஜெயிலர் கூடவே பாலிவுட்டில் கடார் 2 படமும் செம பர்ஃபார்மன்ஸாக இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் 1 or 2 டேஸ்லலாம் கடார் 2 படமும் 500 கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணிடும். கடார் 2 சேர்க்காமல் பார்த்தா மொத்தமாக 17 படங்கள் இந்தியன் சினிமாவில் 500 கோடிக்கும் அதிகமான வசூலை தாண்டியிருக்கு. பாகுபலி 2வோட 3 டேஸ் ரெக்கார்டை வேறு எந்த மூவி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க மூவிஸில் வேறு எந்த மூவி பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.